Students, வணக்கம் SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள் 11th Maths Chapter 10 Exercise 10.4 ல Question Number 22 இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இதுல tan inverse cos x by 1 plus sin x ஐ பொறுத்து tan inverse sin x by 1 plus cos x இன் வகைக்கெழு differentiate this with respect to this அப்ப இதுக்கு தான் differentiation கண்டுபிடிக்கணும் இதுக்கு தான் வகைக்கெழு எடுக்கணும் அப்ப அதுக்கு நம்ம u பேர் கொடுக்கலாம் u equal to tan inverse sin x by 1 plus cos x இப்படி பேர் கொடுக்கலாம் அதே மாதிரி இதை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இதை பொறுத்து இதான் v என்று பெயர் கொடுக்கலாம் v equal to tan inverse cos x by 1 plus sin x நம்ம u இன் வகைக்கெழு v ஐ பொறுத்து derivative of u with respect to v அதான் question derivative of u with respect to v இது கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு இதுக்கு டெரிவேட்டிவ் எடுப்போம் u ல x இருக்கு அப்ப du by dx நம்ம எழுதலாம் அதுக்கு tan inverse க்கு ஃபார்முலா தெரியணும் tan inverse x க்கு ஃபார்முலா அது நமக்கு தெரியும் d by dx of tan inverse x equal to 1 by 1 plus x square இது ஃபார்முலா அப்ப tan inverse x இருந்தா இந்த ஃபார்முலா இங்க tan inverse ஒரு பெரிய நம்பர் இருக்கு இத சின்ன நம்பர் ஆக்க முடியுமா சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு முதல்ல ட்ரை பண்ணனும் இப்போ sin x 1 plus cos x இத சிம்பிளிஃபை பண்றதுக்கு வழி இருக்கு இப்போ நமக்கு sin 2 theta இது ஒரு ஃபார்முலா இருக்கு sin 2 theta 2 into cos theta into sin theta அல்லது sin theta into cos theta இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு அதே மாதிரி 1 plus cos 2 theta 1 plus cos 2 theta equal to 2 cos square theta இப்படி ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இதெல்லாம் ரெண்டு மூணு ஃபார்முலா இதே மாதிரி 1 minus cos 2 theta equal to 2 sin square theta எல்லாம் இருக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம் வந்தனா நமக்கு கரெக்ட் ஆகும் இல்லனா நம்ம இன்னொரு மெத்தட்ல ட்ரை பண்ணனும் அவ்வளவுதான் இப்போ u equal to tan inverse sin x இங்க sin 2 theta இருந்தா இப்படி 2 theta இருந்தா இதுல பாதி இங்க வரும் 2 theta ல half அப்ப theta theta அதே இங்க sin x இருக்கு அப்ப 2 sin இங்க இருக்குறதுல half வரும் x by 2 cos x by 2 னு போடலாம் by 1 plus cos x 1 plus cos 2 theta 2 cos square theta இதுல இருக்குறதுல half இங்க வரும் இங்க 1 plus cos x இருக்கு அப்ப 2 cos square x by 2 னு வரும் equal to tan inverse 2 2 cancel ஆகும் cos x ஒரு தடவை இருக்கு x by 2 ஒரு தடவை இருக்கு cos x by 2 ரெண்டு தடவை இருக்கு அப்ப ஒரு தடவை cancel ஆயிடும் இப்ப நமக்கு என்ன இருக்குன்னா sin x by 2 by cos x by 2 னு இருக்கு equal to tan inverse இது வந்து tan x by 2 அப்படி போடலாம் tan x by 2 இப்ப tan inverse உம் tan உம் சேர்ந்து வந்தா cancel ஆயிடும் அப்ப x by 2 மட்டும் வரும் equal to x by 2 னு இருக்கு அப்ப u இவ்வளவு பெரிய ஃபங்ஷன் அத சின்னதா நம்ம மாத்தி இருக்கோம் இப்போ நம்ம நினைச்சது tan inverse ஃபார்முலா யூஸ் ஆகும்னு நினைச்சோம் நமக்கு யூஸ் ஆகல ஏன்னா u ஃபங்ஷன் வேற மாதிரி வந்துட்டு இனி இதுல இருந்து du by dx கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி நம்பர் அப்படியே இருக்கும் x ஓட டெரிவேட்டிவ் 1 அப்ப du by dx 1 by இப்போ v எடுப்போம் v யும் tan inverse இருக்கு அப்ப tan inverse x க்கு 1 by 1 plus x square x வந்தா இந்த ஃபார்முலா இங்க பெரிய நம்பர் இருக்கு இத சின்ன நம்பரா ஏதாவது மாத்த முடியுமா அப்படினு நம்ம ட்ரை பண்ணோம் நம்ம v equal to tan inverse 1 plus sin x இருக்கு 1 plus cos x மாதிரி இருந்தா 2 cos square போடலாம் இங்க 1 plus sin x இருக்கு அப்ப அதுக்கு ஃபார்முலா இருக்கு என்னன்னா 1 plus
sin 2 theta equal to cos theta plus sin theta the whole square. இப்படி ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி 1 minus sin 2 theta னா cos theta minus sin theta the whole square. அப்ப இந்த ஃபார்முலாவை இங்க போடலாம். 1 plus sin 2 theta இருந்தா இங்க theta theta. இங்க x இருக்கு. அப்ப இதுல half வரும். அப்ப cos x by 2 plus sin x by 2 the whole square னு போடலாம். இப்போ cos தீட்டாக்கு ஃபார்முலா அப்ப cos 2 தீட்டா ஃபார்முலா இது மாதிரி வர மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கான்னு நம்ம ட்ரை பண்ணா cos 2 தீட்டாக்கு ஃபார்முலா என்னன்னா இப்போ cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டானா 1 அது நமக்கு தெரியும் பேசிக் ஃபார்முலா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டானா 1 இப்படி ஞாபகம் வைக்கணும் இடையில மைனஸ் வந்தனா இது வந்து cos 2 தீட்டா அப்ப cos 2 தீட்டாக்கு ஃபார்முலா cos square theta minus sin square theta. இங்க 2 theta வந்தா இங்க theta theta. இங்க cos x இருக்கு. அப்போ cos square x by 2 minus sin square x by 2 னு கிடைக்கும். equal to tan inverse இது a square minus b square formula ல போடலாம். அப்ப cos x by 2 plus sin x by 2 into cos x by 2 minus sin x by 2 இப்படி வரும் a square minus b square a plus b a minus b கீழ cos x by 2 plus sin x by 2 the whole square கிடைக்கும் அப்ப cos x by 2 plus sin x by 2 இங்க ஒரு தடவை இருக்கு இங்க ரெண்டு தடவை இருக்கு அப்ப ஒரு தடவை கேன்சல் ஆயிடும் இப்போ நமக்கு tan inverse cos x by 2 minus sin x by 2 by cos x by 2 plus sin x by 2 னு கிடைக்கும் இப்போ இது எப்படி பண்றதுன்னா tan inverse-க்குள்ள tan வந்தாதான் நமக்கு இது கேன்சல் பண்ண முடியும் அப்ப இதுல tan வர மாதிரி பண்ணனும்னா நமக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு tan 45 டிகிரி minus theta equal to tan 45 டிகிரி minus theta equal to 1 minus tan theta by 1 plus tan theta tan 45 plus theta na 1 plus tan theta by 1 minus theta nu ipo idula idu maadhiri maathna idu maari formula potralam inge appo 1 vara maari irundha cos x by 2 ah mottathukku divide pannuvom equal to tan inverse cos x by 2 by cos x by 2 minus sin x by 2 by sin x by 2 by cos x by 2 நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்மையும் cos x by 2 வச்சு டிவைட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் பண்ணனும் cos x by 2 by cos x by 2 plus sin x by 2 by cos x by 2 இப்படி பண்ணலாம் ஏன் இது பண்றேன்னா இந்த ஃபார்முலாக்கு கணக்கு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கறேன் அப்ப இங்க 1 வரணும்னா நான் cos x by 2 வச்சு மேலையும் கீழையும் டிவைட் பண்ணிருக்கேன் இப்போ இது கேன்சல் ஆனா tan inverse இது 1 வரும் மைனஸ் இது வந்து tan cos sin x by 2 by cos x by 2 அப்ப tan x by 2 by இது 1 வரும் பிளஸ் இது வந்து tan x by 2 வரும் sin x by 2 by cos x by 2 இப்போ இந்த ஃபார்முலா இங்க வந்துச்சு equal to tan inverse 1 minus tan theta by 1 plus tan theta tan pi by 4 minus theta அப்ப tan pi by 4 minus theta இங்க theta வந்து x by 2
இப்படி வரும். இப்ப டானும் டான் இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்போ பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் பை டூன்னு மட்டும் வரும். இப்ப விங்கிறது இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா இருந்ததை மாத்தி இப்படி சின்ன ஃபங்க்ஷனா மாத்திட்டோம். இப்போ இதுல டான் இன்வெர்ஸ் ஃபார்முலாயும் தேவைப்படல. இதை பார்த்த உடனே நமக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும்னு நம்ம நினைச்சோம், அப்படி இல்லை, இப்படி சிம்பிளா வருது. அப்போ இப்போ நம்ம டிவி பை டிஎச் கண்டுபிடிக்கலாம். வியில எச் இருக்கு, அப்ப இது நம்பர், நம்பர் மட்டும் வந்தா ஜீரோ விட்டுறலாம். மைனஸ் நம்பர் அப்படியே இருக்கணும் டூ, எக்ஸ் டெரிவேட்டிவ் ஒன், அப்போ மைனஸ் ஒன் பை டூ கிடைக்கும். டியு பை டிவி பை டிஎச். இனி நமக்கு டியு பை டி, இப்போ டியு பை டிவி ஈக்குவல் டு டியு பதில் நம்ம டியு பை டிஎக்ஸ் போடுவோம் மேல. டியு பை டிஎக்ஸ் பை டிவிக்கு பதில் டிவி பை டிஎக்ஸ் போடுவோம். டிவி பை டிஎக்ஸ், இந்த டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் ஆகுற மாதிரி நினைக்கணும். கேன்சல் ஆனா டியு பை டிவி தான் கிடைக்கும். டியு பை டிஎக்ஸ் வந்து ஒன் பை டூ பை டிவி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், மைனஸ் ஒன் பை டூ. இப்போ ஒன் பை டூ ஒன் பை டூ கேன்சல் ஆகும், இந்த மைனஸ் வரும், ஒன் வரும். இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.